தமிழகத்தில் 10 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் விருப்பத்தின் பேரில் அக்டோபர் 1 முதல் பள்ளிக்கு வர தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று வெளியிட்டுள்ளது. அதில் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வெளியே இருக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் மாணவ மாணவிகள் வந்து செல்லலாம் என்றும் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டறிந்து செல்லலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 10, 12 வகுப்புகளுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் 50% பேர் மட்டுமே பள்ளிக்கு அழைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10, 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளை 2 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ள வேண்டுமெனவும் ஒரு நாளில் 1 பிரிவினர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பிரிவு மாணவர்கள் திங்கள் புதன் வெள்ளி அன்று பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டால் 2 பிரிவு மாணவர்கள் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் பள்ளிக்கு வரவழைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆசிரியர்களையும் 2 பிரிவாக பிரித்து முதல் பிரிவு ஆசிரியர்கள் முதல் 2 நாள்களுக்கும் 2 பிரிவு ஆசிரியர்கள் அடுத்த 2 நாள்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் மட்டுமே பெற்றோரின் அனுமதி பெற்று பள்ளிகளுக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டறிந்து செல்லலாம் எனவும் தேவைப்படின் வழக்கமான ஆன்லைன் வகுப்புகளையும் தொடரலாம் என்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.